ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூடா சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் செய்ய போறேன். அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கிறதுனால சூடா செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? அதனால நான் வந்து வடை தான் செய்ய போறேன். ஒரு 5 நிமிஷத்துல செய்யற மாதிரி தான், ஏன்னா இனிமே நம்ம வந்து உளுந்து ஊற வச்சு அரைச்சி ஆட்டுறதுக்கு லேட் ஆகும். அதை நான் என்ன செய்ய போறேன்னா, அரிசி மாவுல செய்ய போறேன். அரிசி பச்சை அரிசி இருந்தா கூட மிக்சி ஜாரில் நமக்கு தேவைக்கேட்ட அரிசி போட்டு சலிச்சுக்கலாம். அரைச்சிட்டு நான் அரிசி மாவாக இருக்கனால அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். செய்ய தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 1 கப் அரிசி மாவு, 1 பெரிய கேரட்டை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். வடையில் போட்டு சாப்பிட்டோம்னா தெரியாது, அதுக்காக நான் வந்து 1 கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். சின்ன இஞ்சி துண்டை வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 1 கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 1 கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேரட், அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க மிளகாய்த்தூள், சீரகம், பெருங்காயம் மூணையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் போட்ட எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து சுடுதண்ணி வந்து லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த சுடுதண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவை. ரொம்பவும் தண்ணி நிறையா ஊற்றாமல் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். வடைக்கு தகுந்த தண்ணி ஊற்றிருக்கேன். பார்த்திங்கன்னா ரொம்பவும் குழக்கலன்னு இல்லாமல் இருக்குது. இந்த சைடு நான் எண்ணெய் வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து வடையை போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக போடாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே போட்டுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம்னா, 1 சைடு வெந்துருச்சு, இதை பெரட்டி விட்டுக்கலாம். வடை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, வடையினுடைய கலரும் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்க எல்லாத்தையும் நான் வந்து அதே மாதிரியே போட்டு எடுத்துக்கிறேன். அரிசி மாவுல 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு வடை. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.